விஜய் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறாரு, மாணவ பிள்ளைகளை சந்திக்கிறாரு, ஊக்கத்தொகை கொடுக்கறாரு. திமுகவுக்கு தன்னறியாம ஒரு பயம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே காணா போன ரெண்டு நபர் யாருன்னாக்கா அன்பில் மகேஷும் உதயநிதியும். உங்கள் ஆட்சியில் தான் குடிக்கிற தண்ணியெல்லாம் மலத்தை கலந்து வைக்கிறான், சாணியை கலந்து வைக்கிறான். சாதிய பாகுபாடுனால மாணவர்களை வெட்டுறாங்க. ஸ்கூல் ரெண்டு மாதமாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கடந்தப்போ எத்தனை ஸ்கூலில் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டானுங்க, அடித்து உடச்சி ஸ்கூல் கிளாஸ் ரூம்லாம் பண்ணாங்க. பீரன்னு ஒரு சரக்கு, அதுக்கப்புறம் வீட் பியர் திமுக ஆட்சியில், அப்புறம் டெட்ரா பேக் கொண்டு வரதுக்கான எல்லாம் முன்னெடுப்பு சரியாக இருக்குது. செந்தில் பாலாஜி தெரிஞ்சால் கோவப்படுவாப்பில், அண்ணன் நீ உள்ளே இருக்கிறத கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுவார், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி எங்கேயும் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிடுவாப்பில், 30,000 கோடி சமாஜம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில, எந்தெந்த விஷயத்தில் திமுக என்னென்ன செய்யுன்னு சொல்லிட்டு அவர் கை காமிச்சுட்டு போயிடுவான்ற ஒரு பயத்தில் ஒத்த நபரை பார்த்து மொத்த கவர்மெண்ட்டு பயந்து போய் டேட்டை மாற்றினாங்க. அடுத்த நாள் சினிமாவன் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களையும் வர வச்சு ஸ்டாலினுக்கு பாராட்டுள்ளார். மறுபடியும் இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுமா, மழை காலம் வர ஆரம்பிச்சிச்சு, இவங்க லட்சணம் 2 மாதத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். பரந்தூர் விமான நிலையத்தை அந்த இடத்த கையகப்படுத்தணும்னு சொல்லி தான் எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. வேங்கைவேல் பிரச்சனைக்காக எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு முதல் அறிக்கை எதுலேருந்து வருது பாருங்களேன், மீண்டும் 67,000 ஹெக்டேர் வந்து நாங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்த போகிறோம்னா இது ஒரு நல்ல ஆட்சியா? இதுக்கு எதுக்கடா உங்களுக்கு பாராட்டுன்னு இருக்காரு. கோட்பாடு என்னன்னு தெரியாது, கொடி என்னன்னு சொல்லலை, அவருடைய என்ன திட்ட வடிவம் எதுவுமே சொல்ல. அதுக்கு முன்னாடி திமுககாரன் இவ்வளோ கழிகிறீங்கனாக்கா, விஜய் 2026 வரது உறுதி, உதயநிதி கண்ணில் விரல விட்ட ஆட்டு, நாம் தமிழும் சேர்ந்தாக்கா அடுத்து எதிர்கட்சி தலைவர் அந்த சிலம்பு உட்காருவாங்க. ஆளுங்கட்சியாக திமுக உட்கார விடாத வேலையை வந்து எல்லா கட்சிகளும் பார்க்கக்கூடிய வேலை செய்வாங்க. ஒரு பக்கம் மோடியோடைய சபதம் இருக்குது, திமுகவை அழிச்சு தீர்வு, விஜய் வந்து வேஷ்டியோடைய உள்ளே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. குளோப் 360 நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய நகர்வுகள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சார், June 28 மாணவர்களுக்கெல்லாம் பரிசளிப்பதா ஊக்கத்தொகை வழங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதை லாஸ்ட் இயர் அவர் பண்ணாரு, இந்த வருஷமும் அதை ஃபாலோ பண்றாரு. பட் அதை காப்பி பண்ற மாதிரி திமுகல இந்த 50 விழா நடத்தப்பட்டிருக்கோ அன்பில் மகேஷ் அவர் தலைமையில், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவது வழக்கமாக அந்த 50 விழான்னு நடத்துறாங்க இல்லையா இந்த மாணவர்கள், இது வந்து வழக்கமாக எப்போ நடக்கும்னா ஆகஸ்ட்ல நடக்கும். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் எப்பயுமே ரெகுலராக பண்ணுவாங்க. ஸோ விஜய் இந்த முன்னெடுப்பு எடுக்கிறாரு, மாணவ பிள்ளைகளை சந்திக்கிறாரு, ஊக்கத்தொகை கொடுக்குறாரு, அந்த பிள்ளைகளை வந்து வழிநடத்துவதற்கான சில வேலைகள் செய்கிறாருன்னும் பொழுது திமுகவுக்கு தன்னறியாமல் ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே காணா போன ரெண்டு நபர் யாருனாக்கா அன்பில் மகேஷும் உதயநிதியும், இவர்களை காணவில்லை கண்டுபிடித்தாருங்கள்னு போஸ்ட் ஒன்று தான் அடித்து ஒட்டாத குறையாக இருந்தது. ஸோ இந்த முன்னெடுப்பை கேள்விப்பட்ட பிறகு அவசரகதியாக அன்பில் மகேஷ் எங்கே இருந்தாருன்னு தெரில, அறக்க பிறகு ஓடியாந்து இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிவிட்டு மாணவ பிள்ளைகளை வந்து நாங்கள் படிக்க வைக்கிறதுக்கான இந்த முன்னெடுப்புலாம் எடுக்கிறோம் இந்த அரசாங்கம்னு முதல்வர் சொல்கிறாரு. மாணவ பிள்ளைகள் நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு அவரும் கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் தான் பேசுகிறாரு. நம்ம அதில் ஒன்றும் இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கல்வித்துறை அமைச்சர் என்ன செஞ்சுருக்கணும்னா, ஸ்கூலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்சியில் தான் குடிக்கிற தண்ணியெல்லாம் மலத்தை கலந்து வைக்கிறான், சாணியை கலந்து வைக்கிறான். சாதிய பாகுபாடுனால மாணவர்களை வெட்டுறாங்க. ஸ்கூல் 2 மாதமாக ஃபங்க்ஷன் ஆகாமல் கடந்தப்போ எத்தனை ஸ்கூலில் வந்து குடிச்சிட்டு வீடியோ போட்டானுங்க, அடித்து உடச்சி ஸ்கூல் கிளாஸ் ரூம்லாம் பண்ணாங்க. அப்போது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்கூல் திறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி, குறிப்பாக வாட்டர் டேங்க் 2 மாதம் புழங்காமல் இருக்கும்ல, வாட்டர் டேங்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கணும், செப்டி டேங்க்லாம் அள்ளியிருக்கணும், மாணவ பிள்ளைகளுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வாருங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு பள்ளிக்கு தேவையான எல்லா விஷயமும் ரெடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும். அதை செய்கிறதுக்கு துப்பு இல்லை. விஜய் மாணவர்களை சந்திக்கிறாங்கன்னா அறக்க பிறகு ஓடியாந்து வந்து நீங்கள் செஞ்சுட்டு நாளைக்கு விஜய் செஞ்சோடனே எங்களை பார்த்து தான் செஞ்சார் விஜய் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறதுக்கு, விஜய் என்ன செஞ்சுருக்காப்புல? நீங்கள் இதே போல் போன ஆண்டு செஞ்சார், அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 2 அட்வொகேட் இறக்கியிருக்காப்புல. ஸோ சாமானிய மக்கள் வந்து அந்த போலீஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அது இருக்கக்கூடிய சிக்கலை கலையணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல. உலக பட்டினி தினத்தன்றைக்கு விஜய் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டிருக்காப்புல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குடும்பத்தினருக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து விஜயோடைய சார்பாக அந்த பிளட் டொனேட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், மறுபடியும் இப்போ விஜய் இந்த பிறந்த நாளுக்கு மாணவ பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அரசியலுக்கு தாண்டி நீங்கள் ஒரு அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சுருக்கணும். அரசாங்கம் எதில் செய்வீங்க? திமுக காலம் இது வரைக்கும்
கை காசு செலவு பண்ணி செய்ய மாட்டீங்க. ஆனால் விஜய் வந்து தன் உழைப்பில் கிடச்ச கை காசு செலவு பண்ணி பண்ணுறாப்புல. ஸோ உங்களுக்கு அரசுடைய கஜானாவில் காசு இருக்கிறத எடுத்து ஒழுங்காக பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கே உங்களுக்கு துப்பு கிடையாது. இப்போது விஜய் இதை செஞ்சிருவார்ன உடனே 2026 வேற உள்ளே வராருன உடனே அந்த பயத்தின் காரணமாக எங்களை பார்த்து தான் விஜய் செஞ்சார் நாளைக்கு ஒரு ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுக்காகனு இந்த வேலையை செய்கிறீங்களே தவிர அது கொஞ்சம் கூட இவங்களும் வைக்கப்பட மாட்டாங்க பார்த்தீங்களா. இதை நம்ம நல்லபடியாக வந்து ஒரு மாணவ பிள்ளைகளுக்கு செய்யணும்னாக்கா 3 வருஷமாக லேப்டாப் கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்தீங்களா டேபு, அதை சொன்னது என்னக்கு மடிக்கணினி டேபு, அது கூட மடிக்கணினி கூட கிடையாது டேபு. டேப் ஓகே, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இருக்குது, டேப் கொடுக்குறோம் வித் இலவச டேட்டாவோட கொடுக்குறோம், நீங்கள் கொடுக்கவே இல்லை. அப்போ பிள்ளைகள் படிக்கக்கூடிய அக்கறை இருந்தால் நீங்கள் அதை தான் செய்யணும். நீங்கள் என்ன செஞ்சீங்க, வீரன்னு ஒரு சரக்கு, அதுக்கப்புறம் வீட் பியர் திமுக ஆட்சியில், அப்புறம் டெட்ரா பேக் கொண்டு வரதுக்கான எல்லாம் முன்னெடுப்பு செய்கிறீங்களே தவிர மாணவ பிள்ளைகள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போ படிங்கன்னு ஸ்டாலின் பேசுகிறார், வெக்கம்லாம் எப்படி அப்படி சொல்கிறாருன்னு தெரில. இங்கே மெத்துன்ற ஒரு விவகாரம் ஜாஃபர் சாதிக்கிற ஒருத்தன் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பரவி கிடக்கு. அது சின்ன பிள்ளைங்க வரைக்கும் போய் பாதிச்சிருக்கு. இப்போ 13 வயசு சிறுமி அதுக்கு முன்னாடி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 15 வயசு சிறுமியே ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒரு பொண்ணு வந்து தன் காதலனுக்காக வந்து விருந்தளிக்கிறாள். யாரை கொண்டு போய் எதுக்காக விருந்தளிக்கிறான்னு ஒரு வியவஸ்தில் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு பெண் வந்து எதை வேணுமானாலும் விட்டு கொடுப்பான். இந்த விஷயத்தில் ஒருத்தர் வந்து லவ்வர் வந்து இன்னொரு பெண்ணை கேட்குறனா யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போது அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்குனாக்கா ட்ரக் அடிக்டாக இருக்கணும். ஓகே, இந்த மெத்துன்ற விவகாரம் வந்து அந்த காதலனாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவனை தேடி அரஸ்ட் பண்ணும்பொழுது அவன் கையில் அரஸ்ட் பண்ணும்போதே ஓடி ஒளிஞ்சிருந்தவன் கையிலேயே மெத்து இருந்துச்சு. அப்போ அவனை தூக்கி போட்டு மிதிக்கும் போது அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு குறிப்பாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறான். அது இன்ஸ்டாகிராம் மூலமாக விற்கிறானா. ஸோ அந்த மெத்தை இந்த பொண்ணுக்கும் கலந்து கொடுத்து அந்த பொண்ணை வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது எந்த அளவுக்கு இந்த கலாச்சாரம் மாணவ பிள்ளைகளை பாதிச்சிருக்கு. 11 வயசு சிறுமி அதேமாதிரி இப்போ பாலியல் செய்யப்பட்டதாக இருக்கட்டும், பல இடங்கள். அப்போது இதை தடுக்க துப்பு இல்லாமல் பிள்ளைங்க நீங்கள் படிங்கன்றார் ஸ்டாலின். எப்படி படிப்பாங்க? இதை தாண்டி அந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறாரு, மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி மாணவர்களுக்கும் கொடுக்குறோம், தமிழ் புதல்வன் திட்டம் கொடுக்குறோம்னு பெருமையாக பேசுகிறாரு. நீ யார் கையில் கொடுக்கணும்? மாணவர்களோட பெற்றோர்களுக்கு கொடுக்கணும். விஜய் என்ன செஞ்சார்? மாணவர்களுடைய பெற்றோர் கையில் தான் கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகளை வர வச்சு மாணவர்களுடைய பெற்றோர் அக்கௌண்ட்டு போச்சு. ஏன்னா பெற்றவனுக்கு தான் தெரியும் பிள்ளை எப்படி வளர்க்கணும். நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெருமை பேத்துறீங்க, அது உங்கள் கை காசு இல்லை கரெக்டுங்களா, நம்ம காசு வாங்கி நமக்கே கொடுக்குறீங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்ற ஒரு விஷயம் யோசிக்கணும்ல. நீ பெற்று வளர்த்து ஆளாக்கி அவனை வந்து படிக்க வச்சு வேலை வாங்கியதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அப்புறம் குழந்தைய பார்த்து பேரம்பேத்தி வரைக்கும் பார்க்கக்கூடிய பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு தானே அக்கறை ஜாஸ்தி. அவங்க கையில் பணத்தை ஒப்படைக்காமல் நீ ஸ்ட்ரெயிட்டாக மாணவர்கள் கொடுக்குறீங்க. இந்த பக்கம் வீட் பியர் வீரன் ஒரு பக்கம் அறிமுகம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் கஞ்சா போதையை தாண்டி மெத்து இந்தளவுக்கு இருக்குது. இதை தாண்டி மாணவர்கள் வழிகிடக்கூடிய பல விஷயங்கள் இங்கே இருக்கும் பொழுது எல்லா மாணவர்களும் கெட்டு போவாங்கன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இது யார்கிட்ட கொடுக்கணுமோ அரசாங்கம் அங்கே கொடுக்கணும். அதை செய்யாமல் நீங்கள் இப்படி முரணான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இதை முடிச்சுட்டு 50 விழா முடிச்சுட்டு அப்புறம் 30 விழா எதுக்கிடா 30 விழானாக்கா கலைஞரை புகழ்ந்து ஸ்டாலினை புகழ்ந்து உதயநிதியை புகழ்ந்து 3 பேருக்கு எடுக்கிறது 30 விழாவா? நீங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கோன்ற விஷயத்தை யோசிக்கணும் அரசாங்கம். அதை யோசிக்காமல் நீங்கள் ஆக்சுவலாக 30 விழாவும் எப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ண பண்ணுச்சுன்னா June 3rd கலைஞரோட 100th நிறைவு விழா செலிப்ரேட் பண்ணுறதா இருந்தது சார். பட் 4th வரைக்கும் அந்த தேர்தல் நடத்தை விடுமுறை அமலில் இருந்ததுனால இந்த மாதிரி விழாக்கள் கொண்டாடக்கூடாதுன்னு அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 14th முடிவு. ஆமாம், 14th. அப்புறம் அண்ணன் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு. அன்னைக்கு நம்ம கொண்டாடணும்னா செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்சா கோவப்படுவாப்புல, அண்ணன் நீ உள்ளே இருக்கிற கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சவொடனே அவர் என்ன பண்ணுவார், பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி எங்கேயும் காசு கொடுத்தேன் சொல்லிட்டு போயிடுவாப்பில்ல, 30,000 கோடி சமாச்சாரம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில்ல, எந்தெந்த விஷயத்தில் திமுக என்னென்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கை காமிச்சுட்டு போயிடுவான்ற ஒரு பயத்தில் ஒத்த நபரை பார்த்து மொத்த கவர்மெண்ட்டு பயந்து போய் டேட்டை மாற்றினாங்க. அடுத்த நாள் மாற்றி நீங்கள் கோயம்புத்தூரில் மிக பெருசாக அதை வந்து உங்களை மாறி மாறி புகழ்ந்துக்கிறீங்க. குறிப்பான திருமாவளவன் அவரை வச்சு பேச வச்சுதான் இருக்கட்டும், அவங்களாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா திருமாவளவன் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெருந்தலைவர்களை வர வச்சு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா எடுக்கணுமா. இது நான் திமுக 40-40 ஜெயிச்சதுக்கு இல்லை சார், பாராட்டு விழா, பாராட்டு விழா எடுக்கணும் அப்படின்ட்டு. 40-40 ஜெயிச்சதுக்கு காரணம் ராகுலா மோடியா ஸ்டாலினான்ற முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். இது மோடிக்கான வெற்றி கிடையாது, ராகுலுக்கான வெற்றி. அப்போது ராகுலுக்காக கொடுக்கப்பட்ட வெற்றியை திமுக தனக்கான வெற்றியாக கொண்டாடிக்கிட்டு அதுக்கு ஒரு விழா எடுத்துக்கிட்டு சுற்றுறீங்க வெக்கமில்லாமனாக்கா, நீங்கள் என்ன இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மண்ணுக்காக செஞ்சுருக்கீங்கன்னு ஒரு விஷயத்தை பட்டியலிட சொன்னாக்கா ஏதாவது விட முடியுமா? மறுபடியும் இந்த மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுமா, மழைக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு, இவங்க லட்சணம்னு 2 மாதத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். போன ஆட்சியிலே 98% வாக்குறுதி கொடுத்துட்டோம், 98% இந்த பணி நிறைவேறிச்சு. யார் யார் சொன்னால், மேயர் பிரியா சொன்னாங்க, பிரியா வீட்டுக்கு முன்னாடி போய் மானத்தை வாங்கினாங்க,
குறிப்பாக பெண்கள்லாம் வந்து கரண்டே வரலன்னு சொல்லி சத்தம் போட்டப்போ உங்களுக்கு பால் வாங்கி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்கப்போ என்ன கேட்டாங்க, நீ எனக்கு நான் செத்து போல எனக்கு நீ பால் ஊற்றுறதுக்கு கரண்ட்டை வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டாங்க. மாசு அதே மாதிரி 98% முடிவடைஞ்சினார். நேரு சொன்னார், உதயநிதி சொன்னார், எல்லாருமே 98 நிறைவடைஞ்சுன்னு சொல்லிட்டு மக்களை பெருவளத்தில் பாதிக்கப்பட்டு ஒருவேளை உணவுக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்க வச்சு நின்று இடத்துல மலம் கழிக்க வச்சு இவ்வளோ அவலம் செஞ்சீங்க. ஆனால் நீங்கள் எதை எதெல்லாம் மறைச்சிட்டு கொஞ்சமும் யோசிக்காமல் எப்படி உங்களை நீங்களே பாராட்டிக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. பரந்தூர் விமான நிலையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த கையகப்படுத்தணும்னு சொல்லி தான் எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. வேங்கைவேல் பிரச்சனைக்காக எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. 10 கிராமங்களுக்கு மேலே புறக்கணிச்சிருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு முதல் அறிக்கை எதுலேருந்து வருது பாருங்களேன், மீண்டும் 67,000 ஹெக்டர் வந்து நாங்கள் விளைநிலங்களை கையகப்படுத்த போகிறோம்னு அரசாங்கத்துலேருந்து வருதுனாக்கா இது ஒரு நல்ல ஆட்சியா? இதுக்கு எதுக்கடா உங்களுக்கு பாராட்டுன்னு இருக்குல்ல? கொஞ்சமாவது ஏதாவது மக்கள் சார்ந்துன்னு யோசிக்கணும். நீங்கள் வந்து உதயநிதியை ப்ரொமோட் பண்ணுறது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருக்கே தவிர இதை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் எதையாவது ஒன்று செய்யணும்னா ஒரு மயிரும் கொடுக்கறது இல்லை. ஆனால் நீங்கள் பெருமை பேசிக்கிறீங்க. அப்போ இப்போ திமுகவோட செயல்பாடுகள் எல்லாமே விஜய் வந்துடக்கூடாது, அப்படியே விஜய் வந்தாலும் இவர் நம்மளை பார்த்தாப்பா இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்கிற நிலைமைக்கு தமிழக மக்களை வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்களோ சார்? சார், நீங்கள் விஜய் வரதை பார்த்து இன்னும் விஜய் வந்து தன்னுடைய அரசியல் கொள்கை அறிவிக்க சொல்லலை, கோட்பாடு என்னன்னு தெரியாது, கொடி என்னன்னு சொல்லலை, அவருடைய என்ன திட்ட வடிவம் எதுவுமே சொல்ல. அதுக்கு முன்னாடி திமுக காரன் இவ்வளோ கழிகிறீங்கனாக்கா எப்படி எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊழல் கொள்ளை கனிம வளங்கள் திருடு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கனால தான் இந்த பயம் வருது. விஜய்கிட்ட மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கிறதுனால தான் இந்த பயம் வருது. இன்னும் சொல்லப்போனால் திமுக வந்து சாதியை ஊட்டி வச்சுருக்கிறீங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களோ சாதிய பாகுபாடெலாம் கிடையாது. அவன் மாமா மச்சான் அம்பாடி ஜாலியாக இருப்பான், அவனை கொண்டு போய் நீ நோண்டிட்டதுனாக்கா சும்மா இருக்க மாட்டான். அப்போது விஜயுடைய முன்னெடுப்பை பார்த்து இன்னொரு வேலையை திமுக செய்யுது. என்ன செய்யறா, இந்த பத்திரிகைக்காரன் ஒரு பேரில் இருப்பானுங்க, ஊடகவியாளர்னு சொல்லி சில பேர் இருப்பானுங்க, அப்புறம் வந்து அரசியல் விமர்சகர்னு இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் காசு கொடுத்துட்டு சிண்டு முடிகிற வேலையை பார்க்குறானுங்க. இப்போவே சீமான் இத்தனை வருஷம் அரசியல் இருக்காரு, சீமானுக்குடைய தலைமையை விட்டுட்டு சீமான் விஜய் கூட போய் கூட்டணி வச்சு நீங்கள் எப்படி அப்போ யார் தலைமை யார் சிஎம் வேட்பாளர் அப்படின்னு ஒரு பக்கம் சிண்டு முடியக்கூடிய வேலை உங்களுக்கு அந்த பிரச்சனை. அவங்க அது என்னமோ அவங்க பேசிட்டு போட்டோம், நீங்க வந்து எதுக்கு துள்றீங்க? தமிழிசை வந்து இதே மாதிரி சர்ச்சையாச்சு பாத்தீங்களா, தமிழிசை வந்து இவர் கூப்பிட்டு பேசும்போது கை காட்டி பேசிட்டாரு அமித்ஷான்னு சொல்லிட்டு, அதுக்கு திமுககாரன் எவ்வளவு முட்டு கொடுத்து வரைஞ்சிக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அண்ணாமலையும் தமிழிசை நேரில் பார்த்துட்டு செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி செஞ்சுட்டாங்களா? அதுக்கு முன்னாடி அப்படியே தமிழிசைக்காக திமுககாரன் பொங்குனதான் உச்சபட்ச பொங்கு. அதே தமிழிசை சொன்ன வார்த்தை இருக்குல்ல, உங்க ஐடி விங்க வச்சுக்கிட்டு என் முடிய பத்தி பரட்டன் போடுற பரட்டை ஒரிஜினல் ராங்க யார் அடிச்சாங்க? ஸ்டாலின் அவர்களை சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு யார் இந்த வேலையை பார்த்தா திமுக ஐடி விங்க பாக்குறேன், நீ கேவலப்படுத்துற அவங்கள. இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள இருக்க கட்சி பிரச்சனைனே உடனே செண்டு முடிஞ்சு விட்டுட்டு எப்படியா பிரிச்சிடலாம். இந்த டேஷ் வேலை தான் பாக்குறானுங்க. ஆம்பளைங்களை வந்து அந்த வேலை செய்யக்கூடாது, புரியுதுல? இந்த தேவையில்லாத வேலையை செஞ்சு நீங்கள் எப்படியாவது விஜயை தோக்கடிச்சிடணும் இல்லை ஒரு கூட்டணி நடக்காமல் செஞ்சிடணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு சத்தியமாக பழிக்காது. விஜய் என்ற நபர் வந்து ரஜினிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் இருக்குது, விஜயகாந்த் இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் தொண்டர்பலம் இருக்குது, ரெண்டும் சேர்த்து புதுசாக ஒரு பாதையை போட்டு உள்ளே வராப்பில் அப்படின்னும் பொழுது அவ்வளோ சீக்கிரம் பேக் அடிக்க மாட்டாப்பில். ஸோ நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் சரி, விஜய் 2026 வரது உறுதி, உதயநிதி கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது உறுதி. சார், ஆக்சுவலாக விஜய் வந்து அரசியல் வரத்துக்கு காரணமே திமுக, இந்த உதயநிதி இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்த அந்த குடைச்சல் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு படம் திமுகன்னு இல்லை அதிமுகவே வச்சுக்கலாமே, தலைவா படமாக இருக்கட்டும், அடுத்தடுத்து அவருடைய படங்கள் எல்லாமே நிறுத்துறது, ஷோ கொடுக்காமல் இருக்கிறது, தேட்டர் கொடுக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் விஜய்க்கு வந்து கோபம் வந்து அரசியலுக்கு வராரு அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாற்று அரசியல் வேணும், இந்த திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு மாற்று அரசியல், விஜய் தவிர்த்து மாற்று அரசியல்னா அது நாம் தமிழரில் சீமான் அவர்களோட தான். ஸோ இது மாதிரி மாற்று அரசியல் வேணுன்றதுக்காக விஜய் வராரு அப்படிங்கிறாங்க. இவருக்கு கொள்கையே இல்லை, கோட்பாடே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரினா எதுவுமே இல்லைப்பா இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் எப்படி கண்மூடித்தனமாக மக்கள் வந்து விஜய் விஜய் வந்து சாதாரணமாக போனோம் நடிச்ச ஒரு படத்துக்கு 100 கோடி 190 கோடி சம்பளம் வாங்கணும் சொகுசா இருந்திருக்கலாம். ஏன் சொகுசா இல்லை? விஜய் வந்து ரஜினி மாதிரி நான் அரசியலுக்கு வரேன்னு முன்னேறது சொல்லலாம் கிடையாது. ரஜினி தான் வந்து நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, வர நேரத்தில் வருவேன் கடைசி வரையும் கழுத்தெடுத்தாரு கரெக்டுங்களா? ஆனால் கடைசி வரைக்கும் அவர் செய்யலை. அப்போது இவர் வந்து ரொம்ப தெளிவாக சிஸ்டமேட்டிக்காக விஜய் வந்து அரசியலுக்கு தான் வரணும்ன்றது அவரோட பிளானே கிடையாது முதல்ல. அவர் இவர் கொடுத்த நெருக்கடினாலையும் வரல. ஸோ நெருக்கடினால வரணும் எப்போயோ வந்திருக்கணும்.
வந்திருக்கலாம், இல்லை ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு வந்திருக்கலாம். எவ்வளோ டைம் இருந்துச்சு, அப்போலாம் அவர் வரவே இல்லை. அவர் சரி யாராவது மாற்றி மாற்றி வந்து ஒரு நல்லது செஞ்சிருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், நைட் 2 மணிக்கு முடிச்சாரு, கடைசியில் கட்சியை கலைச்சாரு, இந்த பக்கம் போயிட்டார். கமலஹாசன் வந்து திமுக வந்து அதுவும் கலைஞர் ஃபோட்டோ வரும்போது தாசில் எடுத்து விட்டு அடிப்பார், இந்த ப்ரொமோவில் அடிச்சுட்டு இவங்களுக்கு ஓட்டு போட போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க மேடையில் ஏறி அவங்கள புகழ்ந்துக்கிட்டு குறிப்பாக உதயநிதிக்கு முத்தம் கொடுத்துட்டு சுற்றுறாரு. ஸோ ஆம்பளை தானே முத்தம் கொடுக்குறது, பொம்பளை தானே முத்தம் கொடுக்குறது அவர் ஸ்ட்ராட்டஜின்னு திமுக அடிமையாக போயிட்டார். அப்போ யாராவது ஒரு விஷயத்தை மாற்றி செய்வாங்கன்னு பார்த்தா விஜயகாந்த் இந்த முன்னெடுப்பு கரெக்டாக எடுத்தார், எடுத்தார், உள்ளே இறங்கினார், அடித்தார். கலைஞர் என்ற ஒரு நபரை தூக்கி வெளியில் போட்டார், சட்டமன்றத்துக்குள்ளே எதிர்கட்சி தலைவர் கூட வர முடியாத அளவுக்கு தூக்கி வெளியில் போட்டு நின்னார். ஜெயலலிதா வந்து அவர்கள் மீதும் விமர்சனம் வரும்பொழுது தைரியமாக நாக்க மடக்கி உள்ளேருந்து பேசினார். ஸோ அந்த திராணி அதுக்கப்புறம் யாருக்குமே வரவே இல்லை. நீங்கள் போலி போராளிகள் இருக்காங்க, சூர்யாலாம் இருக்காப்புல தெரியுமா, போலி போராளிகள் அதிமுக ஆட்சியில் பயங்கரமாக பேசுகிறது சிங்கம் சூர்யாவை, இந்த ஆட்சியில் வந்து சப்பானி மாதிரி கிடக்கிறது சத்யராஜ், அதே மாதிரி இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே வந்து இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மக்களை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய முறையை பார்க்குறாரு, சினிமாவையும் ஆக்கிரமித்து நாசம் பண்ணுறது ரெட்ஜெண்டாக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக மக்களை வந்து இப்படி கொண்டுகிட்டே இருக்கும் பொழுது யார் தான் செய்வா அப்படின்பொழுது, சரி நம்ம உள்ளே வரலாம், ஏமா நீங்கள் மாதம் 1 லட்சரூபா நீங்கள் சம்பளம் வந்தாலே அந்த வேலை கம்ஃபர்ட்டாக நமக்கு இருக்குது, மாதம் ஆனால் ஸ்டாண்டாக 1 லட்சம் வருது, நம்ம எதுக்கு தேவையில்லாத விட்டுட்டு போய் அவன்ட்டாவது மல்லு கட்டணும்னு நினைக்க மாட்டேன். 100 கோடி 150 கோடி ஒரு படத்துக்கு ஒருத்தர் சம்பாதிக்கிறது விட்டுட்டு உள்ளே வரணுனாக்கா, அது இல்லாமல் வரதுக்கு முன்னாடியே சொந்த காசு செலவு பண்ணி இவ்வளோ பேருக்கு செய்கிறாங்க பொழுது உள்ளபடி இது வரணும், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், இங்கே வந்து சாதிய பாகுபாடு அந்தளவுக்கு இருக்குது, சாராயம் அந்தளவுக்கு இருக்குது, மெத்து இருக்குது, இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் நாசம் பண்ணுறாங்கன்னும் பொழுது பார்க்குறாப்புல சரி ஓகே நம்ம வருவோம், லெட்ஸ் ட்ரை, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், வருவோம் நம்ம ட்ரை பண்ணுவோன்றது அவர் நினைக்கிறார். ஆனால் நீ வந்தானே ஜெயிக்க வைப்போம்னு ரசிகர் இருக்கிறானுங்க. அப்போ அந்த கோட்பாடில் தான் கொண்டு போகும் பொழுது இது இவங்க சொல்கிற மாதிரி அடித்தாங்க வச்சாங்க அதுக்காகலாம் நெருக்கடிக்காகலாம் விஜய் வந்து அது தேவையில்லை, அது அவருக்கு படத்தை நடிக்கிறது தான் வேலை. ஏன் அஜித் இல்லையா, அப்படி அஜித் ரொம்ப சைலண்டாக இல்லையா சொல்லுங்கள், அதே மாதிரி இருந்துருக்கலாம்ல, ஏன் இல்லை, ஒரு தமிழனா இது வரைக்கும் தமிழ்நாட்டை தமிழை ஆளலை புரியுதுங்களா, திமுக இருக்கணும் தமிழன் கிடையாது, அதிமுக தலைமையும் தமிழன் கிடையாதுன்னும் பொழுது நம்ம ஊர் நம்ம மண்ணை இவனுங்க ஆண்டு நாசம் பண்ணும் பொழுது நம்ம ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல நேரத்தில் வரப்ப வரட்டும், வெல்கம் பண்ணுவோம். சார் நீங்கள் விஜயகாந்த் சாரை பற்றி சொன்னீங்க, பட் விஜயகாந்த் சார் வந்து ஆரம்பத்திலேருந்தே அவர் திரைப்படங்களில் நடிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் நிறைய உதவிகள் செஞ்சிருந்தார், அவர் ரசிகர் மன்றம் மூலமாகவும் நிறைய உதவிகள் பண்ணார், அப்புறமா தானே அந்த ரசிகர் மன்றத்தில் ஒன்றிணைச்சு அவர் ஒரு கட்சியாக இயக்கமாக ஆக்குறது. ஆனால் விஜய் வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கே, அவர் உண்டு அவரோட நடிப்பு உண்டுன்னு தான் இருந்திருக்காரு, இப்போ சடனாக அவர் அரசியலுக்கு வரும்போது அப்போ விமர்சனம் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதுதான் சொல்கிறேன், விஜயகாந்தாவது ஆரம்பத்துலேருந்து செஞ்சார், எம்ஜிஆருக்கு அடுத்து வள்ளல்னு பேர் வாங்கின நபர் தான், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார விஜயகாந்த். அப்போது விஜய்க்கு வந்து அரசியல் வரணுன்ற எண்ணம் கிடையாது, நான் தான் சொன்னேன் எண்ணமே கிடையாது, ஆனால் எண்ணம் இல்லாத ஒரு நபரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்த பிறகு தான் ஆடியோ லஞ்சில் ஒரு விஷயம் பேசினார் பார்த்தீங்களா, ஒரு சேரில் தகுதியால் வந்து உட்காடுறான், அப்பாவோட சட்டையை போட்டு அப்பாவோட சட்டை தொடர்ந்து வாட்சை போட்டு வந்து உட்காந்துக்கிறான், அப்போ தொடர்ந்து பார்க்குறாங்க நீ வழி வழியாக வாரிசாக வர உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்குது, நீ அவர் குடும்பத்தில் பிறந்தனால பேசாமல் அரசியல்னா அரசியல் பண்ணிட்டு போனோம், சினிமா துறைகளை உள்ளே போந்து எந்த படத்தையுமே வெளியில் வரவிடாத அளவுக்கு நீங்கள் ஆக்கிரமிச்சு எல்லா துறையிலும் எல்லா பிரச்சனையும் கொடுக்குறீங்க பொழுது நீ அந்த குடும்பத்துலேருந்து வந்ததுக்காகண்டி நீ இவ்வளோ வேலை பார்க்குறனாக்கா, நான் இதே ஊருக்காரன் தமிழில் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்துருக்கிறேன், நான் ஏன் வரக்கூடாதுன்னு ஒரு வெறியினால தான் இப்போ உள்ளே வராப்பிலே தவிர மற்ற எந்ததும் கிடையாது மேம், நல்லது செய்யற நோக்கத்தில் வராரு, வரவேற்போம். சார் விஜயோட ஆரம்ப கட்டத்தில் அவர் விஜய் இளைய தளபதி விஜய்ன்ற ஒரு பேர் வரும், அப்புறமா கொஞ்ச நாள் போக 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 தன்னைத்தானே அவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிக்க ஆரம்பிச்சார். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட லெட்டர் பேட்லயோ இல்லை மற்ற எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து பொட்டு வச்சுட்டு தன்னை ஒரு ஹிந்துவா காமிக்கிற மாதிரினா போட்டோஸை வந்து அவர் வெளியிடுறாரு. அப்போ விஜயோட உண்மையான நிலைப்பாடு என்ன, அவருக்கு கிறிஸ்தவர்கள் ஓட்டும் வேணும் இந்துக்களுடைய ஓட்டும் வேணும்ன்ற மாதிரி அவர் பண்றதுனால அவருடைய கொள்கையில முரண்பாடு இருக்கலாம் அப்படின்னு திமுகலேயே சொல்றாங்க. விஜய் எந்த மதத்தை வழிபடணும் எந்த மதத்தில் பிறக்கணும்னு நீ முடிவு பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா? விஜய் வந்து பிறப்பால் ஹிந்துவாக தான் இருந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் அவங்க அப்பாவே சில விஷயம் சொல்லியிருக்கிறாரு, ஸோ அவர் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுனால கூட அவர் வந்து ஜோசப் விஜய்னு வச்சுக்கலாம், இது தனிப்பட்ட விருப்பம். மதத்தை கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே திணிக்கக்கூடிய கேவலமான வேலையை பண்ணுவது ஒரு பக்கம் பிஜேபி ஒரு பக்கம் வந்து திமுக சனாதனம் சொல்லிட்டு, இது உனக்கு தேவையா, யாரை வழிபடணும் என்ன பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. விஜய்க்கு அவர் என்ன மதத்தை வழிபடணும் எப்படி வரணும்னு ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் விஜயை வந்து நீங்கள் இந்த கோட்டுக்குள்ளே அடைச்சிடலாம், இல்லை அவர் வந்து இந்த ஓட்டுக்காக தான் இந்த மாதிரியான வேலை பார்க்குறாருன்றது விஜய் ரசிகர் சொல்லணுமா,
நீங்கள் கலைஞருக்கான தளபதி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாலின் அவர்கள், விஜய் மக்களுக்கான தளபதி. ரெண்டு பேரும் தளபதி வயசு தளபதினால கம்பாரிசன் இருக்குல்ல. நீங்கள் கலைஞருக்கான தளபதியை தான் அவர் செயல்பட்டுட்டு இருந்தார். ஆனால் விஜய் வந்து இவ்வளோ பிரச்சனையை பார்த்ததுக்கு பிறகு இல்லை நம்ம வேறு ரூட் எடுப்போம், யாராவது அந்த வேலையை செய்வாங்களாம்மா. 150 கோடி சாதாரணமாக வருது ஒரு படத்துக்கு. ஒரு படத்துக்கு அவர் அதிகபட்சம் 3 மாதம் உழைக்கிறீங்க. 3 மாதத்தில் 150 கோடி எதில் சம்பாதிக்க முடியும்? திரைத்துறை தவிர வேறு எதுலையும் முடியாது, எதுலேயுமே சாத்தியம் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ண கூட முதல் போடணும். இதில் ஒன்றும் இல்லை, அவர் உடல் உழைப்பு அவ்வளோதான், மற்றபடி பெரிய ஒரு ரிஸ்க்லாம் கிடையாது. நம்ம பொழுது இதை விட்டுட்டு ஒரு மனுஷன் அரசியலுக்கு வந்தாக்கா வரவேற்கணுமா? ஆனால் நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண திமுக கார ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ பயம் இருக்குல்ல. அவர் ஸ்டைலே சொல்லுவோம், அந்த பயம் அது கேட்டிங்களா, அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும். 2027 நான் சொல்கிறேன்ல, உதயநிதிக்கு மிகப்பெரிய தலைவலி யாருன்னா விஜய் தான். விஜயும் நாம் தமிழும் சேர்ந்தாக்கா அடுத்து எதிர்கட்சி தலை அந்த சிறந்த உட்காருவாங்க. ஆளுங்கட்சியாக திமுக உட்கார விடாத வேலையை வந்து எல்லா கட்சிகளும் பார்க்கக்கூடிய வேலை செய்வாங்க. ஒரு பக்கம் மோடியோடைய சபதம் இருக்குது, திமுகவை அழிச்சே தீர்வேன்னு, அதிமுகவை அழிச்சே தீர்வேன்னு அண்ணாமலையோட சபதம் இருக்குது. இவர்கள் ரெண்டு பேரும் அழிக்கப்படும் பொழுது யார் இங்கே வருவான்றதை தாண்டி எல்லாருக்கும் நீங்கள் பாருங்களேன், நீங்கள் வந்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணிடலாம் ஈஸியாக. விஜய் கட்சியை நீங்கள் வந்து ஊழல் கட்சின்னு எதாவது விமர்சிக்க முடியுமா? முடியாது. கரப்ஷனுக்கு கலெக்ஷன்றது விமர்சிக்க முடியாது, ஊழல் கட்சின்னு விமர்சிக்க முடியாது, இந்த மாதிரி இது பண்ணாங்க அது பண்ணாங்க விமர்சிக்க முடியாது, நாம் தமிழரை விமர்சிக்க முடியாது, நாம் தமிழரை விமர்சிக்க முடியாது. அப்போது இந்த இடத்துல வந்து ரூட் ரொம்ப கிளியராக இருக்கிறது இவங்களுக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கல் வைஸாக அவங்க மூவ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக வந்து ஸ்டாலினை தூக்கி சட்டமன்றத்திலேருந்து வெளியில் உட்கார வச்சுட்டு இவர்கள் நிச்சயமாக வந்து அண்ணன் பச்சை மட்டையோடையும் விஜய் வந்து வேஷ்டியோடையும் உள்ளே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. சரி அக்ஷய், இப்போவே வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து விஜய் தன்னோட கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ கூட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவும் வந்து அதிமுகவுக்கு தம்பி வந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. சீமான் அவர்கள் வெளிப்படையே சொல்லிட்டாரா மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவிகே சிலங்கவன் அவர்கள்கிட்ட இந்த செய்தியாளர்கள் சந்திக்கல கேட்கும் போது அவர் வேற விதமாக ஒன்று சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் வந்து விஜய் தனக்கு தான் வரணும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறேன், ஏன்னா ஓட்டு வந்து ஈஸியாக வாங்கிடலாம் நினைக்கிறாங்களோ ரசிகர்களோட ஓட்டு, ரசிகர்களோட ஓட்டு வாக்காக மாறுமா? ரசிகளுடைய ஓட்டு வாக்கா மாறுமா அப்படின்னாக்கா மாறாம போகும்னு நீங்க நினைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு அப்படின்னா கூட விஜயகாந்த் சார் நிறைய ரசிகர்கள் இருந்தாங்களே சார். விஜய் அளவுக்கு இல்லம்மா, விஜய் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணா சார் அந்த டைம்ல விஜயகாந்த் சாருக்கு இருந்தாங்க, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அதுக்கப்புறம் டோட்டலா போயிடுச்சு. விஜயகாந்த் வந்து நீங்க வந்து யங்ஸ்டர்ஸ் தூக்கி கொண்டாடல. ஓகே, சாமானிய மக்களுக்கு வந்து விஜயகாந்த பிடிக்கும், ஏன்னா வள்ளல் மாறி மாறி வழங்குவாருன்றது. ஒரு ரஜினிக்கு கூட இந்த அளவுக்கு யங்ஸ்டர்ஸோடைய பட்டாலாம் கிடையாது. ரஜினி வந்து ஒரு மாஸ் ஹீரோ, எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் ஒரு யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் அந்த கேட்டகரி அத்தனை பேருமே விஜய் தன்னவசப்படுத்தி வச்சுருக்கிறாப்போ. ஸோ இதெல்லாம் ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி முறை இருக்குல்ல, அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணி திமுக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சது, எவ்வளோ துரோகம் செஞ்சது தமிழ் மண்ணுக்கு, அதிமுக என்னென்னலாம் பண்ணிச்சு, கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன செஞ்சிச்சுன்னு ஸ்ட்ராட்டஜிக்கில் அவர் பேசும்பொழுது விஜய் கவுண்டர் பண்ணி நீங்கள் என்ன பேச முடியும்? பேச முடியாது. ரெண்டாவது இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, யங்ஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் அப்படின்றது தூக்கி அப்படின்னும் பொழுது அவரை கவுண்டர் பண்ண முடியாதுன்றது தான் மொதல் பயமே. இந்த திமுக அதிமுக இருக்கக்கூடிய பயங்கள் என்னென்னா நம்ம கவுண்டர் கொடுக்க முடியாது, எந்த தப்பும் பண்ணல, ஃபஸ்ட் டைம் வராப்பில. ஆனால் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்பொழுது தெருவுக்கு மினிமம் 10 பேர் விஜய் ரசிகர் வச்சுருக்காங்க. அப்போது அந்த யங்ஸ்டர்ஸை தாண்டி காமன் ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, காமன் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து இந்த வெறுப்பு அரசியல் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டாங்க, சாதி மத அரசியலை பார்த்துட்டாங்க, எவ்வளோ நல்லா ஏமாத்துறாங்கன்னு பார்த்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் வேறு அரசியலையும் தெளிவான அரசியலை பேச ஆரம்பித்தார்னா ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த பக்கம் மாறும். நீங்கள் சர்வே எடுக்கக்கூடிய கம்பெனிலாம் விட்டுருங்க, ஒரு சில நபர்கள் மூத்த நபர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப எக்ஸாக்டாக சர்வே சொன்ன நிறுவனம் கருத்து கணிப்பு சொன்ன நிறுவனங்களும் எனக்கு தெரியும். இந்த ரெட் பேரக்டர்லாம் வந்து எக்ஸாக்டாக சொன்னாங்க. அவர்களுடைய கணிப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் வந்து ஃபஸ்ட் டைமே மினிமம் 15% வாங்குவார். ஓகே, அப்போ சீமானோட கம்பைண்டாக வைக்கும் போது பர்சன்டேஜ் கூடும். ஏன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட 8 இருக்குது. ஸோ கம்பைன் கூடும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தாக்கா ஒரு 25-30% வாங்குவாங்கன்ற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு எதிர்கட்சியாக வருவதற்கான ஒரு வகை இருக்குது. ரெண்டாவது இந்த நேரத்தில் தான் அதிமுக கண்ணாப்பின்னு சேதம் அடைஞ்சு கிடக்கு. புதுசாக இப்போ சசிகலா மறுபடியும் உள்ளே வர்றாங்க. அப்போது எடப்பாடி வந்து இந்த எலெக்ஷனை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிக்கிறாரு. இது பெரிய செட்பேக் அவங்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலங்காலமாக திமுக தான் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும், அப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ன்ட்டு. அவன் தான் ஜெயிப்பான், நான் களத்தில் இருக்கா நிற்க மாட்டேன்னு சொல்கிறது கோழைத்தனம் இல்லையா? அப்போ உங்கள் ஓட்டு யாருக்கு போகும்? அதுவும் அவ்வளோ பெரிய ஆளுமைகள் இருக்கிற கட்சி. உங்கள் ஓட்டு ஆப்வியஸ்லி அப்போ திமுகவுக்கு தான் போகமே தவிர பிஜேபிக்கு போகாது. அப்போ திமுக ஜெயிப்பதற்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடிய வழிவகையை வகுக்கிறீங்களே, அது செய்யக்கூடாது. நீங்கள் எலெக்ஷனை நின்று என்ன செய்யணும்னாக்கா நெருக்கடி ஏற்படுத்தணும். திமுக வந்து இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்காத அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்தணும். ரெண்டாவது உங்களுடைய கேடஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணால், தெருவுக்கு தெரு, உங்கள்கிட்ட கையில் மொபைல் இருக்குல்ல,
திமுகக்காரன் காசு கொடுப்பான்ல, வளச்சி வளச்சி வீடு எடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இரு. எலெக்ஷன் கமிஷனுக்கு மொத்தமாக அனுப்பிச்சு நெருக்கடி கொடுத்து அவன் காசு தான் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறான்னா நிப்பாட்ட எலெக்ஷனை. அந்த ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும் எதிர்கட்சின்றது. நீங்கள் செட்டில் அந்த கேம்லேருந்தே வெளியேறிக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அவ்வளோ தோல்வி சந்திச்சுட்டு மறுபடியும் வந்து பிஜேபியும் தோல்வி சந்திச்சிருச்சு. அவங்க தைரியமாக உள்ளே வராங்க. ஆனால் நீங்கள் பேக் அடிக்கிறீங்கனாக்கா இது ரொம்ப பெரிய கேவலம் இல்லையா? அப்போது இந்த மாதிரியான கலவரத்துக்கு நடுவில் தப்பே பண்ணாத ஒரு ஆள் கரெக்டாக ரூட் எடுத்து உள்ளே வந்தால் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் இருக்குல்ல, அதுதான் விஜய்யோடைய வெற்றியாக இருக்கும். அதுதான் விஜய் சீமான் சேர்ந்தால் நிச்சயமாக எதிர்கட்சி தலைவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-100 சீட்டு வந்து ஓகே சட்டமன்ற தேர்தலில் சொல்கிறீங்க ஓகே சார் வாங்கி இந்த ரெண்டு கூட்டணியும் கசி வச்சு விஜயும் சீமானும் இவங்க சார்பாக எல்லாமே உள்ளே போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாம் யங்ஸ்டர்ஸாக வேறு மாதிரி இருக்கும் காலம், நல்லா இருக்குமா? ஆனால் அவர் வந்து அப்போது திராவிட கட்சிகளோடு சேர மாட்டார்னு நினைக்கிறேன். அவர் நிலைப்பாடு என்னவா வேணாலும் இருக்கலாம்ல சார், என்னவா வேணால் இருக்கலாம். திருட்டுத்தனம் பண்ண கூட உங்களுக்கு சேரக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகே, அதனால சேர மாட்டார். ஏன்னா அந்த சைட்லேயும் எனக்கு நபர்கள் நிறைய நபர்கள் தெரியும், அவருடைய தமிழக வெற்றி கழகத்துலேயும் அவங்களுடைய எண்ணம் இதுவாக தான் இருக்குது. திருட்டுத்தனம் பண்ணவன் ஏகத்தனம் பண்ணவனா கட்சியில் வச்சு நம்ம கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரவுடி பைய பொறுக்கி பைய கட்சியில் வச்சு நம்ம கட்சி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப தெளிவாக மண்ணுக்கான அரசியலை கொடுக்குன்னு நினைக்கிறாரு விஜய். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் இன்றைக்கி ஒர்க் அவுட்டும் ஆகும். நீங்கள் பழையபடி போய் கூட்டணி வந்து திருட்டுத்தனம் பண்ணவன கூட்டணி வச்சு வச்சுன்னா சுத்தமாக உங்களை அடிமையாக்கி உங்களை அழிக்கக்கூடிய வேலையே நீங்கள் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியை செய்யும். திமுகவுடைய வரலாறு அது, கூட்டணி கட்சியில அழிப்பது. அந்த வகையிலே காங்கிரஸ் இறக்கியிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் இறக்கியிருக்காங்க, திமுக எல்லாத்தையுமே, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை தமுக இந்தியன் முஸ்லீம் திகா வைகோ ஒட்டுமொத்த நபர்களை அழிச்ச வரலாறு திமுகவுக்கு தான் இருக்கு. ஸோ அதனால நிச்சயமா திராவிட கட்சிகளோட விஜய் கூட்டணி போவதற்கு வாய்ப்பு இல்லை. தனித்து உள்ள வராப்புல மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான எல்லா வழியும் இருக்கும் தெரியல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். நன்றிமா.